இன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணலாம் அப்படி இருக்கோம்னா எங்க வீட்ல அடிக்கடி பண்ற ஒரு மாங்கோ ட்ரிங்க் வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரூட்டி நம்ம குடிப்போம் இல்ல கடையில வாங்கி அந்த ஃப்ரூட்டிய வீட்ல வந்து எப்படி ஈஸியா பண்றதுன்னு நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஈஸி பிளஸ் இது வந்து டூ அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அது குவாண்டிட்டி நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தியாவும் இதை ஒரு ஆப்ஷனா மாத்திக்கலாம் அதாவது சுகருக்கு பதில் நம்ம ஜாகிரி வச்சு பண்ண போறோம் ஸோ ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் ஸோ அதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சொல்லி சொல்றேன் இது பாத்தீங்கன்னா மாங்காய் மாம்பழம் இருக்கு இது வந்து மாங்காய் இது வந்து வெல்லம் அப்புறம் தண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் இது மாங்காயும் வெல்லமும் ஹாஃப் ஆஃப் கப் இது டூ கப்ஸ் இதுவும் டூ கப் வாட்டர் இது எப்படி பண்றதுன்னு இப்ப சொல்றேன் இந்த ஃப்ரூட்டிக்கு தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது இந்த மாங்காயும் மாம்பழமும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் தண்ணி ஊத்திட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் அதுல தண்ணி ஊத்திட்டு அப்புறமா மாம்பழம் போட்டுட்டேன் இப்போ மாங்காய் போடுறேன் 10 minutes இதோ மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடுறேன் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வெல்லம் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தா போதும் வேற ஒண்ணுமே பண்ணா ஜஸ்ட் அது மெல்ட் ஆனா போதும் தண்ணி ஊத்திட்டேன் அதுக்கப்புறம் இதுல வந்து வெல்லம் ஆட் பண்றேன் இப்போ பார்த்தோம்னா இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்படி மெல்ட் ஆனா மட்டும் போதும் வேற எந்த ஒரு கன்சிஸ்டன்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சுகர் ஆட் பண்றதா இருந்தாலும் நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து வெல்லமோ இல்லை சுகர் ஆட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஆட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ 10 minutes ஆயிடுச்சு ஸோ இது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே குக் ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஜாகிரி வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ அந்த மெல்ட் பண்ணி வச்ச ஜாகிரி வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் பார்த்தோம்னா நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் எந்த ஒரு அந்த கிரெயினி டெக்ஸ்டர்லாம் இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடணும் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கிட்டி பார்ட்டிஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும்போது இது பண்ணலாம் இன்னும் ரொம்ப இது ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் தான் இது சும்மா இருக்கும்போது கூட நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடிக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப இப்போ ஃபுல்லாக பிளெண்டருக்கு மாற்றிட்டோம் இதை நல்லா அரைச்செடுக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துடுறேன் அரைச்சாச்சு நல்லா அரைச்சிடணும் இந்த ஒரு நார் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது குடிச்சிட்டியா கொட்டினோம் அப்புறமா குடிக்கிறேன்